guys, welcome to my YouTube channel Atchuz vlogS. நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் எதை பத்தி இருக்க போகுதுன்னா மேக்கப் ஹேக்ஸ் சேலஞ்சஸ் ப்ளாக்ஸ் இது மாதிரி ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, நான் படித்த காலேஜில் அலுமினி மீட் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல உள்ள ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தால் ரொம்ப நேரமாக பஸ்ஸே வரல, வெயில் வேறு மண்டையை புலர்ந்துருச்சு. ஃபைனலாக ஒரு பஸ் ஏறி காலேஜ் போயிட்டுருக்கும்போது தான் அடிக்கிற வெயிலில் ஒரு சில்லான கிளைமேட், என்னடான்னு பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான குளம். ஹபாடா, நம்ம காலேஜுக்கு வந்தாச்சுன்னு ஒரு நல்ல வைப்ரேஷன். சும்மாவே நம்ம வியூவை விட மாட்டோம். ஒரு குளம் வேற கிடச்சிருக்கு, இந்த வியூவை எப்படி விட முடியும்னு அதையும் ஒரு கிளிப் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா எங்கள் காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. நானும் கூட்டத்தோட கூட்டமாக ரோடை க்ராஸ் பண்ணலான்னு அங்கிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலேஜ் டாப் டு எண்டு வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என் ஃப்ரெண்டு அந்தா வரேன் இந்தா வரேன்னு எப்படியோ ஒரு மணி நேரம் கழிச்சு காலேஜ் வந்து சேர்ந்துட்டான். மேடம் ஃபேஸை வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால பாதி வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணிட்டேன். அவளோட பைக்கில் ஏறி நானும் அவளோ காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கே படிக்கும்போது உள்ள மெமரிஸ் எல்லாத்தையுமே பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து 3 days காலேஜ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் டே வந்து காலேஜ் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடந்தது. செகண்ட் டே தான் அலுமினிஸ் மீட் ஃபங்க்ஷன். அலுமினிஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லா பேட்சஸ்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எங்கள் பேட்சஸில் மட்டும்தான் ஒரு 4 பேர் போயிருந்தோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் நீ என்னை வீடியோ எடு, நான் போய் பைக் பார்க் பண்ணிட்டு வரேன். அவள் போயிட்டா, அவள் பைக் பார்க் பண்ணுறதுலாம் நான் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். காலேஜ் ரொம்பவே டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. ரெட் கார்பெட், க்ரீன் கார்பெட்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. காலேஜ் ஃபுல் வியூ பார்க்கவே இப்படி தான் இருந்தது. அந்த கிளிப் தான் இது. நானும் அவளும் நாங்கள் படித்த கிளாஸ் ரூம்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நடந்து போயிட்டுருந்தோம். அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருந்தாங்க. அவங்களோட கார் தான் அந்த வெளியில் பார்க் பண்ணியிருந்தாங்க. எப்படிடா இவ்வளோ தூரம் நடக்கிறதுன்னு மூச்சு வாங்க நடந்து போயிட்டுருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு காலையில் சாப்பிடல குருகுருன்னு வருது, என்னை கேன்டீன் கூட்டிகிட்டு போடின்னு சொல்லி 4 சமோசா 4 வெஜ் ரோல் 2 ஐஸ்கிரீம் எல்லாம் நல்லா மொக்கிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டுருந்தோம். என்ட்ரன்ஸில் ஒரு மினி பாகுபலி செட்டே செட் பண்ணியிருந்தாங்க, கோல்டன் கலரில். அந்த சைடு திருவள்ளுவர், இந்த சைடு பாரதியார். பார்க்கவே ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது. ரிசப்ஷனில் எங்களுக்கு கொடுக்குற வணக்கத்தை வாங்கிட்டு எல்லாரும் கட்டியிருக்க கலர் கலர் சாரிக்கு எங்களுக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்த்தா இந்த கூட்டத்தில் நமக்கு எங்கடா இடம் கிடைக்க போகுதுன்னு கடைசியாக நின்று எட்டிட்டி பார்த்து எங்கடா சார் இருக்குன்னு அங்கே போய் செட்டில் ஆகி நாங்கள் வாங்கின பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு குட்டி கிராமமே ஸ்டேடியத்துக்குள்ளே உட்காந்துட்டு சீஃப் கெஸ்ட் பேசுகிற ஸ்பீச் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, வீடியோஸ் எடுத்தாங்க, எல்லோரும் ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 90s kids கேமான ஹேண்ட் கிரிக்கெட் கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஹேண்ட் கிரிக்கெட் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது உடியாங்க உடியாங்க சோறு போடுறாங்கன்னு யாரோ பிரியாணி அண்டாவை தட்டி எங்கேயேந்தோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம். நம்ம வந்ததே அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்க போயிட்டோம். அன்னைக்கான லஞ்ச் ரெசிபி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, மட்டன் பிரியாணி, தயிர் சாதம், தாளிச்சா, கத்திரிக்காய் கிரேவி, எக்கு, ரைத்தா, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை அவளை வீடியோ எடுக்க சொன்னேன். அந்த கிளிப் பார்த்துட்டு வாங்க. Need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up, so சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டேடியத்தில் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டேஜில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. காப்பிரைட் ப்ராப்ளம்னால உங்களுக்கு மியூசிக் எதுவும் நான் அட்டாச் பண்ணல. வாய்ஸ் எஃபெக்ட் மாற்றி உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய 3 days செலப்ரேஷன் ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. எல்லாரும் ப்ரோக்ராமை விசில் அடித்து கத்தி கூப்பாடு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
நாங்கள் என்ஜாய் பண்ண கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கான டே இப்படி தான் ஃபன்னாக ஜாலியாக போச்சு. இந்த காலேஜ் நேம் என்னென்னா ஸ்ரீ பாரதி காலேஜ் ஃபார் விமன், விமென்ஸ் காலேஜ் தான். அன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. இங்கே இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அங்கே அசம்பிளா இருந்த குட்டீஸ் எல்லாரையும் கேமராமேன் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எல்லா ஸ்டைல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுமே பண்ணாங்க. இந்த பொண்ணு வேறு லெவலில் பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ரியாக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் செம்மையாக இருந்தது. அவ்வளோதான், அன்றைக்கான டே எண்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கான டே ரொம்ப ஃபன்னாக போச்சு. கடைசியாக நம்ம ஒரு ஆட்டத்தை போடாமல் எப்படி? என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மறந்துடாமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.